ஹாய் மை டியர் மம்மிஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல், அவர் பேபி டைரி, குழந்தைகளுக்கான சத்தான உணவுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்தி வெயிட் கெயினிங்காக ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம பார்த்துடலாம். பாசிப்பருப்பு இட்லி. இந்த இட்லி பண்ணுறதுக்கு நான் பாசிப்பருப்பை 100 கிராம் அளவு எடுத்து ஊற வச்சிட்டேங்க. 2 மணி நேரம் தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊறின பருப்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இட்லி மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா அரைச்சி வந்துருச்சுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைக்கு நீங்கள் உப்பை வந்து அளவை குறைச்சிக்கோங்க, இல்லை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இட்லி மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துருவோம். நான் இந்த மாதிரி வாழை இலை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இட்லி ஊற்றி குழந்தைங்க ஊட்டி விட்டால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. உங்களுக்கும் வாழை இலை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு இட்லி நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இப்போ செகண்ட் இட்லிக்கு நான் கொஞ்சோண்டு கேரட்டும் பீன்ஸும் திருவி வச்சுருக்கேங்க. இதை அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க. வீட்டில் வந்து 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி பிளெயினாக ஊற்றி நீங்கள் ஊட்டி விட்டுருங்க. இதுவே 2 வயசு 3 வயசுக்கு மேலே குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஊற்றும் போது நல்ல மோர் ஹெல்த்தியும் கூட, அவங்களுக்கு இன்னும் அதில் நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே ஊற்றி முடிச்சிட்டோம். இனி இட்லி குக்கரை மூடி 1-10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பராக இட்லி வெந்து வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காரம் இல்லாமல் நல்லா தக்காளி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் காலி பண்ணிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாசிப்பயிறு சக்கரவள்ளி கிழங்கு மசியல். அதுக்கு நான் 100 கிராம் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கேங்க. ஊரெல்லாம் வைக்கல, அப்படியே தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன துண்டு சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வந்து க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ பயிரையும் கிழங்கையும் நம்ம வாஷ் பண்ணி வேக வச்சிடலாம். பயிரை நீங்கள் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமே வந்து பயிர் வெந்து வந்துடும். நான் ஊற வைக்கல, இன்றைக்கி அப்படியே தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். பயிர் ஊறாதனால 1/2 மணி நேரம் ஆகும் நல்லா வெந்து வர்றதுக்கு. இப்போ பார்த்தா தெரியும், நல்லா ஓரளவுக்கு கிழங்கும் பயிரும் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா இது வெந்துடும். இப்போ இந்த சமயத்தில் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு சேர்த்துட்டோம், இப்போ இதை நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். நம்ம கரண்டியை வச்சே நல்லா மசிச்சாலே நல்லா மசிஞ்சு வந்துருங்க. அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சூடு ஆறினதும் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க, சூப்பராக இருக்கும். இதில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துருக்கோம், பாசிப்பயிரும் சேர்த்துரும். ஸோ குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையே வந்து 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இதே ரெசிபியை நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலான்னா, லைட்டாக தாளித்து 1 பச்சை மிளகாவோ இல்லை மிளகா தூளோ போட்டு தாளித்து நீங்கள் கொடுங்க. அந்த ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. நான் எப்போ ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த மாதிரி 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ணிடுவேங்க. குட்டி பிள்ளைக்கு இந்த மாதிரி கொடுத்துருவேன், பெரிய பாப்பாவுக்கு இந்த மாதிரி தாளித்து கொஞ்சம் காரம் போட்டு கொடுத்துருவேங்க. ஸோ 2 பேருமே சாப்பிட்ருவாங்க, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி, ஹாப்பி பேரண்டிங்.